பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோங்க. சில டிப்ஸ் பார்க்க போகிறோம், சில புது ப்ராடக்ட்ஸ் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதே மாதிரி ரேவந்தோட ஒரு புது டேலண்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த தவா பார்த்திங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து ராஷ் குக்கரில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த தவா இது. ஸோ அது வந்து ப்ரீ சீசன் தவா தான். பட் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இதில் வந்து தோசை போட ஆரம்பிக்கலாம். இல்லை இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போகிற தோசையை மட்டும் நீங்கள் வந்து அதை தூக்கி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிட்டு நீங்கள் தோசை போட்டிங்கன்னா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு வருதுங்க. நான் ஸ்டிக்லாம் இது முன்னாடி நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வருது. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த மாதிரி இரும்பு தவா வாங்குறீங்கன்னா ஒரு வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை போட்டிங்க அப்படின்னா மொறு மொறுன்னு ஃபென்டாஸ்டிக்காக வரும். இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த தோசை எப்படி வருது, அந்த அவுட்கம் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒட்டவே இல்லைங்க, ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப கூட ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தேய்ச்சிட்டு தோசை போட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் சூப்பராக நான்ஸ்டிக் மாதிரியே வந்துடும். எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, புளியோதரை, அதாவது பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிவிட்டு புளி சாதம் கலக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரௌன் ரைஸில் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு நல்லா வந்து ஒரு 3-4 விசில் வந்து வர வச்சுட்டு அந்த சாதத்தை தான் நான் சாப்பிட போகிறேன். நல்லா சாலிடாக சாப்பிட போகிறேன். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருக்குது. இன்னும் நான் வந்து பார்த்துட்டு இன்னும் வேகணும்னு ஒன்று இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சு நான் இறக்கிட்டு இதில் வந்து பாவக்காய் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பாவக்காவும் ப்ரௌன் ரைஸும் வித் தால் சாப்பிட போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும், என் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு 3 விசில் விட்டுடலாம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு. ஸோ இது வந்து ரேவந்தோட ப்ராக்டிஸ் செஷன். புன்னகை மன்னன் பிஜிஎம் ட்ரை பண்ணு. Good, good, good. No, illa. Kutti maa, inga paaru. Kutti maa, niyaa vandhu andha notes mattum nama paaru. Second way idhu varudhu illaya? First super ah vandhuchu. Second eppadi nu paathukka? First oru vaatti first card correct ah? Super. இங்க பாரு பொறுமையா வாசிக்கணும். அந்த பிஜிஎம் எப்படி இருக்கு, ஒரு வாட்டி பாட்டு போட்டு கேளு. நீ பாட்டு போட்டு கேட்டுட்டு பொறுமையான பாரு, அப்படியே அமர்த்தணும். அப்பதான் அது வந்து அப்படியே எடுக்கும். சரியா, நீ டக் டக் டக்குன்னு பண்ற, ரொம்ப ஸ்லோவா போட்டுன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும்மா. நார்மலே போட்டு வாசி. பார், அந்த அங்கிள் எப்படி வாசிக்கிறார் பார், பொறுமையாக கீஸ் எடுக்கணும். சரியா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி ஷூட் பண்ணுறோம். ஓகே ஓகே, இன்னும் பாரு. ஓகே, புன்னகை மன்னன் பிஜிஎம் வாசிக்குவியா? வெரி குட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே,
ரேவந்தோட டேலண்ட் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். புதுசாக வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக லக்ஷ்மி அம்மன் ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அம்மனுக்கு ஃப்ரைடே ஆனால் வந்து விளக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தாமரப்பூ மாதிரி ஒரு விளக்க வாங்கியிருந்தேன். இந்த மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே மேட்சாக இருக்குது அம்மனுக்கு அப்படியே வைக்கிறப்போ. என் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக மெட்டல் தாங்க, பிளாஸ்டிக்கோ இல்லை நம்மளுக்கு சிலிகோன் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்து உங்களுக்கு பித்தளை விளக்கு. அண்ட் அழகாக கீழேயும் வந்து பித்தளை கொடுத்து சுற்றி வந்து உங்களுக்கு மெட்டலில் வந்து உங்களுக்கு அந்த இதழ்கள் கொடுத்துருக்காங்க, பெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அழகாக குட்டி தீபம் இங்கே ஏற்றிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ அம்சமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வாங்கணும்னா இதோட கோடு கிளை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இருந்த ஒரு டிப்புங்க, நம்ம எல்லா வீட்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிளேட் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப வந்து பேடான கண்டிஷனில் இருக்கும், அது மாதிரி பிளேட்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் அப்படியே குட்டியாக சுற்றி இருக்கிற மாதிரி உங்களுக்கு மீஷோவில் விற்குது. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்டு வாசலில் ரங்கோலி போடுறப்போ இல்லை ஏதாவது நல்ல நாள் அப்போ இந்த வாசலில் வைக்கிறதோ இல்லை சுவாமி முன்னாடி வைக்கிறதோ அலங்காரம் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம். வரலட்சுமி நோம்பெல்லாம் வரப்போ அழகாக வந்து நம்ம அம்மனில் டெக்கரேட் பண்ணிவிட்டு கீழே போட்டு இந்த மாதிரி கோலை மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து வெள்ளிக்கிழமைக்கு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ சுவாமிக்கு விளக்கி ஏற்றுட்டு கீழே வந்து ஒரு பூ உருளி மாதிரி இந்த தட்டில் வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேணுன்ற அழகாக எடுத்து இங்கே வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். வாசலில் நான் வாசலை வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்கள் பூஜை ரூம்லாம் வச்சுக்கலாம். இது மாதிரி கீழே தட்டு இருந்தால் போதும் அழகாக உங்களுக்கு வந்து பேஸ் நல்லா ஸ்டடியாக இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான், என்ன இருந்தாலும் உருளியில் போடுற மாதிரி வராது. பட் நடுவில் வந்து உங்களுக்கு கேண்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் குட்டி கேண்டில் நான் ஏற்றிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ வீட்டில் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு மீஷோவில் கிடைக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படுற ப்ராடக்ட் தாங்க. நம்ம வீட்டில் வந்து ஸ்பூன்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் தேவைப்படுறப்போ வந்து எல்லாமே வந்து கலைஞ்சு கலைஞ்சு இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்டோட உங்கள் ஸ்பூன் செட் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய தேவை, நிறைய வந்து ரேவன் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பேபி ஸ்பூன்லேருந்து நான் உங்களுக்கு வந்து கறி ஸ்பூன்லேருந்து ஃபோக்லேருந்து மிடில் ஸ்பூன்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 4 செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அங்கே ப்ரொவிஷன் கொடுக்குறதுனால நீங்கள் நீட் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், அதை மாதிரி மெஸ்ஸி ஆகாமல் உங்களுக்கு என்னென்ன ஸ்பூன்ஸ் எங்கெங்கே வச்சுக்கணுமோ உங்களுக்கு நீட்டாக வந்து அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கவுண்டர் டாப் மேலே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன்ஸ் வாங்கணும், ஃபோக் ஸ்பூன்ஸ் வாங்கணும் அப்படின்ற என்ன இருந்ததுன்னா இந்த செட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்டடியாக இருக்குது, அண்ட் வர்த் த மணின்னு சொல்லுவேன். ஸோ அழகாக இருக்கு இல்லையா. இது வந்து நான் எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்ச, ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும், நம்மளுக்கு வந்து டைனிங் டேபிள் கூட வச்சுக்கலாம் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன். இதோட கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிச்சனுக்கு ஸ்மார்ட் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே மசாலா போட்டுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது பிள்ளை மேக்னெட் இருக்குது, இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கொடுத்துருக்காங்க, அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய வந்து பெரிய கேப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து மசாலா போட்டிங்கன்னா குட்டி கேப் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி லிட்டோட மூடி வச்சுக்கலாம். அண்ட் இதில் மேக்னெட் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்மார்ட் கிச்சனுக்கு, குட்டி கிச்சனுக்கு, இந்த மாதிரி உங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாக கொஞ்சம் புது விதமான ப்ராடக்ட்ஸையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நல்லா மேக்னெட் நல்லா ஸ்டடியாக ஒட்டிக்கிறது, கீழேலாம் விழவே இல்லை. அதையும் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வேண்டாம்னா நீங்கள் அப்படியே இந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டோடு அப்படியே நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம். இதில் 3, 9, 12 நிறைய செட்ஸ் இருக்குது. நான் சும்மா 3 வாங்கியிருக்கேன், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். வச்சு நான் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அது கீழே நகரலை, எங்கேயும் ஆடலை, நல்லா ஸ்டடியாக மேக்னெட் வந்து ஒட்டிகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கீழே விழுந்துருமோன்ற பயம் வேண்டாம். ஒரு என்ன சொல்ல புதுவிதமான ப்ராடக்ட் வந்து நம்ம கிச்சனுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் வந்து நிறைய வச்சா, நிறைய பொருள் உள்ள வச்சா தாங்குமான்னு தெரியல. நான் உங்களுக்கு அடுத்த ரிவ்யூவில் கொடுக்குறேன். அடுத்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு ப்ராடக்ட், நான் வந்து இந்த பேஸ்கெட் லாஸ்ட் வ்ளாகில் காமிச்சு போய் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேஸ்கெட் இதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாய் மாதிரி இருக்குங்க, மூங்கில் இருக்கும், கிட்ட கீழே வந்து ஒரு எலாஸ்டிக் பர்பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு உள்ள ஃபுல்லாக மூங்கில் பாய் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம், வெயில காய வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எனக்கு கீழே லாக் பண்ணுறதுக்கு குட்டி பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறப்ப எனக்கு ஒரு குட்டி பாப்பாவோட அந்த பெட்டு மாதிரி தோன்றுறது, ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம காய்கறி வச்சுக்கலாம், இல்லை உள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு கூட வச்சு நீங்கள் மேலே வந்து இந்த வலை போட்டுட்டிங்கன்னா உள்ள தூசியோ இல்லை வந்து எந்த ஒரு ஈலாம் கூட போகாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது அழகாக உள்ளே வந்து உங்களுக்கு உள்ளடங்கிடும். ஸோ சைடு வழியாக கூட உங்களுக்கு எந்த
கொசுவோ பூச்சியோ உள்ளே போகாது. ரொம்ப நீட்டாக நம்ம ஃப்ரூட்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து அதை சமைச்சு வச்சு நீங்கள் முடிய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. இப்போ எலாஸ்டிக் இந்த ரப்பர் பேண்ட் வந்து கீழே இந்த பால்க்கு போட்டுட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும் உங்களுக்கு, இப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு கடைசியாக நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதை வாங்கலாமா வேணும் யோசிச்சிட்டே இருந்தேன், பட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கே அப்படின்னு நான் வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் பெருசாக இருக்குமோ நினச்சி பார்த்தேன், பட் குட்டியாக தான் இருந்தது. இது வந்து பிக்சரில் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருந்ததுங்க, பட் நேரில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அளவு இல்லை, பட் இருந்தாலும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபவுண்டின் மாதிரி இதுக்குள்ளேருந்து அந்த நம்ம சாம்பிராணி உதவத்தை வச்சோன்னா வரும். அண்ட் அது எப்படி இருக்குது அந்த உண்மையிலே அந்த மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி வருதான்னு பார்த்துக்கலாம். இது வந்து என்னை பொறுத்தவரையுமே சைஸ் குட்டி தான். இதுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி ஒரு 10 pieces கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஸ்மெல்லாம் வரவே இல்லைங்க. நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றின என்ன வாசனை இருக்கோ அந்த மாதிரி வாசனையெல்லாம் வரல. ஜஸ்ட் இதை ஏற்றினா கீழே வகையில் உங்களுக்கு வந்து இந்த புகை வந்து அப்படியே தண்ணி மாதிரி உங்களுக்கு அருவி மாதிரி கொட்டும். அதெல்லாம் இதோட ஸ்பெஷாலிட்டி. பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஃபீல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த தூப்பை ஏற்றிட்டு மேலே வைக்கிறேன். அண்ட் அது வழியாக கீழே வழியாக அந்த ஸ்னோ அந்த என்ன சொல்கிறது அந்த புகன்றது அப்படியே ஒரு ஸ்னோஃபால் மாதிரி, சாரி ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி கீழே கொட்டுது பாருங்கள். இதுதான் இதோட அழகு. இது கண்ணுக்கு ஐ ட்ரீட் தவிர மூக்கு ட்ரீட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கும், சின்ன சின்ன டிப்ஸும் பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட கோட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மீஷோ டவுன்லோட் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பை.